வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாயிகா புதிய கட்டட அடிக்கல் நாட்டு விழாவில் சமய சடங்கு விவகாரம் ஜாவியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் திங்கட்கிழமை மாயிகா புதிய கட்டடத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் நடைபெற்ற பல மதங்கள் சார்ந்த பன்முக சமய சடங்கின் போது முஸ்லிம் சமய போதகர் ஒருவரும் டோஆ ஓதி அந்த சடங்கில் கலந்து கொண்டது தொடர்பான விவகாரத்தில் குற்றத்தன்மை இல்லை என்று போலீசார் அறிவித்துள்ளனர். எனினும் இது முழுக்க முழுக்க சமயம் சார்ந்த விவகாரமாக இருப்பதால் இதனை விசாரணை செய்வதற்கு ஜாவி எனப்படும் கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய சமய இலாக்காவிடமே போலீசார் ஒப்படைப்பதாக புகேட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ ஸ்ரீ சுஹாலி ஜைன் தெரிவித்துள்ளார். அந்த பன்முக சடங்கின் போது இந்து சமயத்தைச் சேர்ந்த சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதி யாகம் வளர்த்த நிகழ்வில் ஒரு முஸ்லிம் சமய போதகர் கலந்து கொண்டு அவரும் அதில் டுவா ஓதியிருப்பது முழுக்க முழுக்க ஜாவியின் விசாரணைக்கு உட்பட்ட விவகாரமாகும் என்று ஷுஹாய்லி ஜைன் குறிப்பிட்டார். இது தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 22 அந்த சமய போதகருக்கு எதிராக போலீஸ் புகார்கள் செய்யப்பட்ட போதிலும் தங்களை பொறுத்தவரையில் அதில் குற்றத்தன்மை தொடர்பான அம்சங்கள் இருப்பதாக தெரியவில்லை. இதனை ஜாவிதான் விசாரணை செய்து முடிவு செய்ய வேண்டும் என்று ஷுஹாய்லி ஜைன் விளக்கினார். அந்நிய நாட்டவர்களுக்கு குறிப்பாக சீன பிரஜைகளுக்கு பெரிய அளவில் குடியுரிமை வழங்கும் நடைமுறையை உள்துறை அமைச்சு மேற்கொண்டு வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடீன் நசித்யான் இஸ்மாயில் மறுத்துள்ளார். குடியுரிமை பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளவர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கு உள்துறை அமைச்சு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இப்படி ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டு கட்டவிழ்க்கப்பட்டுள்ளதாக சைஃபுடீன் விளக்கினார். மத்திய அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய நிதி உதவி மற்றும் மானியம் தொடர்பான காசோலை அட்டைகளில் அரசியல் கட்சிகளின் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிறப்பித்துள்ள உத்தரவு கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று டிஏபி பொதுச் செயலாளர் ஆண்டனிலா கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமரின் இந்த உத்தரவானது அனைத்து அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் பொருந்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய நிதியானது தனிநபர்கள் அல்லது அரசியல் கட்சிகளுக்கு சொந்தமானது அல்ல என்பதை பிரதமர் பொருத்தமான நேரத்தில் நினைவூட்டி இருப்பதாக போக்குவரத்து அமைச்சருமான ஆண்டனிலா குறிப்பிட்டார். பேரா மாநிலத்தில் சீன பள்ளிகள் சிலவற்றுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கிய நிதி உதவி காசோலை அட்டைகளில் டிஏபி சின்னம் பயன்படுத்தப்பட்டது குறித்து பரவலாக ஆட்சேபங்கள் எழுந்ததைத் தொடர்ந்து அரசாங்க மானியங்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் கூடாது என்று பிரதமர் நினைவுறுத்தியிருந்தார். நடந்து முடிந்த ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் கொலகுபுபாரு தொகுதியில் மூடா கட்சி சார்பில் போட்டியிட்ட டாக்டர் ரா சிவபிரகாஷ் வெற்றி வாய்ப்பை இழந்த போதிலும் தொடர்ந்து அத்தொகுதி மக்களுக்கு இயன்ற வரையில் சேவையாற்றுவதற்கு உறுதி பூண்டுள்ளார். கொலகுபுபாரு தொகுதியில் தமது தொடர் சேவையின் அடையாளமாக கம்போங் அசாம் கும்பாங் பகுதியில் உள்ள அனைத்து நிலைகளையும் சேர்ந்த மக்களுக்கு தற்போது உதவித்தொகைக்குரிய 3 வெள்ளிக்கு காலை பசியாரியை டாக்டர் சிவபிரகாஷ் வழங்கி வருகிறார். தனிப்பட்ட முயற்சியில் டாக்டர் சிவபிரகாஷ் வழங்கும் இந்த அனுகூலம் வரும் செப்டம்பர் 2 முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் முதல் 50 பேருக்கு என்று வரையறுக்கப்பட்ட நிலையில் இந்த 3 வெள்ளிக்குரிய காலை பசியாரையை வழங்கவிருக்கிறார். இந்த உதவியானது மேற்காண்ட பகுதியில் B40 தரப்பை சேர்ந்த மக்களின் சுமையை சற்று குறைக்கும் என்று டாக்டர் சிவபிரகாஷ் நம்புகிறார். தவிர வாழ்வாதாரம் நன்றாக இருந்தால் இதனை உலுஸ்லாங்கூரில் உள்ள பல இடங்களில் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று டாக்டர் சிவபிரகாஷ் தெரிவித்துள்ளார். உணவு விநியோகிப்பு பணியாளரை மானபங்கம் செய்ய முயற்சி செய்த 57 ஆடவரை போலீசார் கைது செய்தனர். நேற்று முன்தினம் பேரா சுங்காயில் உள்ள ஒரு வீட்டில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் உணவு விநியோகிப்பாளரான 34 ஆடவர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபர் அன்றிரவே கைது செய்யப்பட்டதாக தப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நயீம் அஸ்னவி தெரிவித்தார். தமது வீட்டிற்கு கொண்டு வருவதற்கான உணவை முன் உறுதி செய்த அந்த ஆடவர் அந்த உணவுப் பொருளை ஒப்படைக்க வந்த உணவு பணியாளரை சட்டென்று கையை பிடித்து வீட்டிற்குள் இழுத்து
மானபங்கம் செய்ய முயற்சித்ததாக போலீஸ் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று மொஹமத் நயீம் குறிப்பிட்டார். இரவு 9 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அந்த ஆடவரின் முரட்டு பிடியிலிருந்து தப்பித்த உணவு விநியோகிப்பாளர் பின்னர் இது குறித்து போலீசில் புகார் செய்ததாக மொஹமத் நயீம் தெரிவித்தார். பிடிபட்ட நபர் விசாரணைக்கு பின்னர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். கடந்த வாரம் வியாழக்கிழமை சுங்கை புலு எல்மினாவில் 10 பேர் உயிரிழந்த இலகு ரக விமான விபத்து தொடர்பாக இதுவரையில் 10க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசேன் உமர்கான் தெரிவித்தார். அந்த இலகு ரக விமானம் விழுந்து நொறுங்கிய காட்சியை பதிவு செய்த காணொலியை கொண்டுள்ளவர்கள், விமான நிறுவன பொறுப்பாளர்கள் மற்றும் மலேசிய வான் போக்குவரத்து இலாக்கா அதிகாரிகள் ஆகியோர் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் என்று டத்து உசேன் உமர்கான் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணையில் முன்னேற்றம் ஏதும் தென்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய மலேசிய வான் போக்குவரத்து துறையின் அடுத்த உத்தரவிற்காக போலீசார் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜோஹோர் புலாய் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் சிம்பாங்ஜராம் சட்டமன்ற தொகுதி ஆகிய இடைத்தேர்தல்களில் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்று கூறப்படுகிறது. அடிக்கடி தேர்தல் நடைபெறுவதும் வாக்களிப்பதும் மக்களுக்கு அலுத்துவிட்டதால் இந்த 2 இடைத்தேர்தல்களிலும் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை சரியக்கூடும் என்று ஆய்வாளர்கள் இன்று கருத்து தெரிவித்துள்ளனர். வெற்றிகரமான வெளியீடாய் சூப்பர் ஸ்டாரின் பட்டையை கிளப்பும் நடிப்பில் தற்போது 3வது வாரமாக வெற்றி நடை போடுகிறது ஜெயிலர். திரும்ப திரும்ப பார்க்க வரும் ரசிகர்கள், திரையில் மாஸ் காட்டும் ரஜினி என ரசிகர்களின் உற்சாக வெற்றியில் அசத்தி வருகிறார் ஜெயிலர். உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் பார்த்து மகிழுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.